வணக்கம். நம்முடைய துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ். இந்த கொரோனா ஊரடங்கு 40th நாளை எட்டிவிட்டோம். எல்லாம் வீடுகளில் முடங்கிட்டு இருக்கோம். கொரோனாவின் ஊரடங்கை மேலும் 2 வார காலத்திற்கு நீட்டித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம். அதாவது மத்திய அரசு வந்து அறிவித்துள்ளது அடுத்த 2 வாரங்கள் ஊரடங்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊரடங்கில் ஏதேனும் தளர்வுகள் இருக்குமா அப்படின்றலாம் பாத்துருக்காங்க. ஏறக்குறைய எல்லா மாவட்டத்திலும் கொரோனா வந்துருச்சு. எங்க மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும்தான் கொரோனா இல்லாம இருந்தது. அதுவும் காலையில கொரோனா ஒண்ணு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை மண்டலமா 3 இதா பிரிச்சிருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிகப்பு, பச்சை மண்டலம், சிகப்பு ஆரஞ்சு மண்டலம் மட்டும் இருக்கு. பச்சை மண்டலம் எதுவுமே கிடையாது. எல்லா மாவட்டத்திலும் கொரோனா வந்திருக்கு. இந்த கொரோனா காலத்தில் கொரோனா தீவிரம் ரொம்ப உக்கிரமா இருக்கிற நேரத்துல சில அரசியல் நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது சார். அதை பத்தி தான் பேசுறதுக்கு உங்ககிட்ட தொடர்பு கொண்டோம். திரு கமலஹாசன் சொல்றாரு, அரசின் நடவடிக்கைகள் எல்லாம் பால்கனி அரசு, இது மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே பால்கனி அரசுன்றாரு. திரு ஸ்டாலின் அவர்கள், மாநில அரசின் எந்த விதமான செயல்பாடுகளும் திருப்திகரமாக கிடையாது. எடப்பாடி அவருடைய எடப்பாடியுடைய தொகுதியிலேயே வந்து சாப்பாட்டு வழியில கூட நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் குற்றம் சாட்டுகிறார். திரு ஸ்டாலினுடைய விமர்சனத்தை மாநில அரசின் மீது எப்படி பாக்குறது? திரு கமலஹாசன் மத்திய மாநில அரசு இரண்டு அரசையும் பால்கனி அரசுன்னு சொல்றாரு, எப்படி பாக்குறது சார்? மாதேஷ், உங்களோட முதல் கொஸ்டினே ரொம்ப நல்ல அருமையான கேள்வி மாதேஷ். இதுல வந்து உங்க பேச்சுல நீங்க வந்து பச்சை மண்டலம் இல்லைன்னு சொன்னீங்க. நிச்சயமா பச்சை மண்டலம் வந்து விரைவில் தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் பச்சை மண்டலமா வரலனாலும் கூட அங்குள்ள கொரோனா பாதிப்புல உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து மிக 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 குறைவு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த 1-2 பேர் இருக்கிறதுனால அவங்க பச்சை மண்டலம்ங்கிற அந்தஸ்து அந்த ஒரு சில மாவட்டங்கள் பெறவில்லை என்பதுதான் உண்மை. கமலஹாசன் ஸ்டாலின் மேட்டருக்கு நம்ம வருவோம். இதுல நூலிலை வித்தியாசம்தான். கமலஹாசன் வந்து மத்திய அரசை வந்து கடுமையா விமர்சிக்கிறார். பால்கனி அரசுன்னு மத்திய அரச சொல்றது நோக்கமே அது பணக்காரர்களின் அரசு, மேல்தட்டு மக்களின் அரசு, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களின் அரசு, ஏழை எளிய மக்களின், பாமர மக்களின், தலித் மக்களின் நலன்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசு என்பதைத்தான் கமலஹாசன் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். கமலஹாசன் இதுல சுட்டிக்காட்டுறதுல மத்திய அரசையும் அவர் எதிர்க்கிறார், மாநில அரசையும் சேர்த்து எதிர்க்கிறார். ஸ்டாலினும் மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய எதிர்த்துதான் இருக்கிறார். மத்திய அரசை எதிர்த்துதான் மத்திய அரசு எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை பெற்று 53% வாக்குகளை பெற்று இருக்கிறார் என்றால் மோடி எதிர்ப்பாளர்கள் வந்து ஸ்டாலினை நம்பினனாலதான் கடைசியில வந்து, அதாவது ஸ்டாலினுக்கு பலத்தை நம்பினனால, திமுகவின் பலத்தை நம்பினனால, கூட்டணியின் பலத்தை நம்பினனாலதான் 53% அளவுக்கு திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கொங்கு ஈஸ்வரன், இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி வந்து வாக்குகளை பெற முடிஞ்சது. அந்த ஸ்டாலின் தலைமையில அது கிடைச்சது. ஸ்டாலின் வந்து மோடி எதிர்ப்புல உறுதியான ஒரு தலைவர் தான். அதுல இதுவரை வந்து அவரு உறுதித்தன்மையில வந்து எந்த ஏமாற்றமும் யார் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு ஏற்படவில்லை. ஆனால் ஸ்டாலின் எதிர்ப்பு என்னவென்றால், மோடியை ஏன் எடப்பாடி எதிர்க்கவில்லை என்ற ஒரு அணுகுமுறையில் ஸ்டாலின் இப்பொழுது எதிர்த்து கொண்டிருக்கிறார். டைரக்டாக முன்பு மோடியை எதிர்த்த ஸ்டாலின் இப்பொழுது வந்து மத்திய அரசு விஷயங்களில் ஏன் எடப்பாடி வந்து மத்திய அரசை எதிர்க்கவில்லை, நாங்கள் மத்திய அரசுக்கு எதிரான சில விஷயங்களை சுட்டிக்காட்டும் போது எங்களை பயன்படுத்தி திமுக மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்களில் தீவிரமாக சில கருத்துக்களை சொல்லும் போது இந்த கருத்துக்களை முன்னெடுத்து ஏன் எடப்பாடி எதிர்க்கவில்லை என்ற ஒரு கருத்தியலில் தான் ஸ்டாலின் போய்கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்டாலின் வந்து மத்திய அரசின் நடவடிக்கைகளை எடப்பாடி எதிர்க்காமல் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் ஸ்டாலின் போகிறார். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஒரு நூலிலை வித்தியாசம் தான். இதுல நாம என்ன பார்க்கணும்னா, ஒரு கட்டத்துல வந்து ஸ்டாலின் மெதுவாக மத்திய அரசை ஆதரித்து வந்து ஆரம்ப கட்டத்தில் பேசினார். அதனோட விளைவாக வந்து சோனியா காந்தி அவர்களே ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு கமலஹாசன் மத்திய அரசை கடுமையாக எதிர்த்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களும் மத்திய அரசை வந்து எதிர்க்கிறார். அதற்கு வந்து தன்னோட நேரடி எதிரியாக முதலமைச்சரை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் நடவடிக்கைகளை மாநில அரசு எதிர்க்கவில்லை என்று கூறி எதிர்க்கிறார். அதான் சார், நீங்க சொல்றதை பார்க்கும்போது கமலஹாசன் எதிர்க்கிறதுனால ஸ்டாலினும் சேர்த்து மோடியை எதிர்க்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமாக அப்படி நான் சொல்ல மாட்டேன். கமலஹாசன்
எதிர்க்கலைனாலும் மோடி எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் ஸ்டாலின் இருப்பாரு. பட் அந்த நிலைப்பாட்டை வந்து வேகப்படுத்த மாட்டாரு, மைல்டா தான் அந்த எதிர்ப்பை வச்சிருப்பாரு. காரணம் வந்து அவரோட நோக்கம் வந்து தமிழக முதல்வராட்டு கருணாநிதி மாதிரி வர்றதுதான் ஸ்டாலினோட நோக்கமா இருக்க முடியும். இந்தியாவின் பிரதமராக வர்ற நோக்கத்துல ஸ்டாலின் அரசியல் பண்ணுவார் என்று நான் கருதவில்லை. ஒரு கட்டத்துல வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர் அல்ல எடப்பாடி பழனிசாமி, அங்கு இரட்டை தலைமை இருக்கிறது. ஆக நமக்கு எடப்பாடி பழனிசாமியை இணையாக சொல்வதா என்ற ஒரு எண்ணம் ஸ்டாலினுக்கு இருந்தது. அதனால் வந்து அவரோட எதிர்ப்பே வந்து மோடி வெர்சஸ் ஸ்டாலின் என்ற அடிப்படையில் மோடியை எதிர்த்து தான் அவர் அரசியலை ஆரம்பத்தில் செய்தார். அவர் ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்து மூன்றாவது இடம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணமே அந்த இடைத்தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி வந்து கருணாநிதியை பார்க்க வீட்டுக்கு கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தபோது வெளிநாட்டில் இருந்த ஸ்டாலினும் வந்து அவசர அவசரமாக அமித்ஷா அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மோடியை வரவேற்க சென்னை திரும்பினார். அந்த நிகழ்வு வந்து சிறுபான்மை மக்கள் மத்தியில் திமுக மீது மிகுந்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது. அவர்கள் வந்து ஆர்கே நகரில் டிடிவி தினகரனை முழுமையாக ஆதரித்தார்கள். டிடிவி தினகரன் அங்கு வந்து திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற்றது போல் லீடரான தினகரனை நின்று அங்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றார். அதன் பிறகு வந்து இந்த விஷயத்தில் வந்து மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஸ்டாலினுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் அவர் மக்களவை தேர்தலுக்கு முன்பு சேடிஸ்ட் என்று மோடியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் கடுமையாக செயல்பட்டார். அதன் பிறகு அதற்கான காரணங்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. ஸ்டாலினையும் மீறி, தமிழகத்தையும் மீறி, தமிழக கிறிஸ்தவ முஸ்லிம்களையும் மீறி, திராவிட இயக்கங்களையும் மீறி இந்திய மக்களின் ஏகோபித்த ஆதரவில் மோடி பிரதமராக இந்தியாவில் உருவான பிறகு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிரதமராக மோடி உருவான நிலையில் மோடியை இனிமேல் தேவையில்லாமல் நாம் எதிர்க்க வேண்டாம் என்ற முடிவுக்கு ஸ்டாலின் வருகிறார். அந்த வகையில் தன்னோட எதிர்ப்பை வந்து அவர் மென்மைப்படுத்திக் கொள்ளும் போது கமலஹாசன் அந்த கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குக்காகவும் மாநில உரிமை பேசுபவர்கள் வாக்குக்காகவும் அவர் பிராமணர் என்றாலும் கமலஹாசன் தன்னை திராவிட இயக்கத்தவராக காட்டிக் கொள்வார். ஆக திராவிட இயக்க உணர்வு வாக்குகளுக்காகவும் அவர் வந்து மோடி எதிர்ப்பை வேகமாக கையில் எடுக்கும் போது ஸ்டாலினும் வந்து மோடி எதிர்ப்பில் உள்ள மென்மை போக்கை மாற்றி கொஞ்சம் சற்று கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழல் வந்து ஸ்டாலினுக்கும் ஏற்படுகிறது. இதுல கமலஹாசன் எதிர்ப்புல வந்து ஸ்டாலின் மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் ஏற்படக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிற அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள்ல தான் மோடி எதிர்க்கிறாரு, எடப்பாடி எதிர்க்கிறாரு, மாநில அரசு இரண்டு அரசுகளையுமே பால்கனி அரசுகள்னு கமலஹாசன் விமர்சனம் பண்றாரு. அப்படித்தானே பார்க்க முடியும்? இத அரசியலா பார்க்க முடியுமா? எப்படி? நிச்சயமா வந்து கமலஹாசன் இதுல வந்து தன்னை வந்து மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைங்கிற மாதிரி மோடி எதிர்க்கிறதுல தான் ஒரு ஹீரோன்னு காட்ட நினைக்கிறாரு. அதற்கு காங்கிரஸ்லயும் வந்து ஒரு சில லாபி வந்து கமலஹாசனை பாராட்டுறாங்க, சசி தரூர் போன்றவங்க பாராட்டுறாங்க. தமிழ்நாட்டிலோட ஒரு காங்கிரஸ் தலைவர் இதுக்கு பின்னணியில இருக்கிறாரு. அவர் ஸ்டாலின் வருத்தப்படுவார் என்பதற்காகவும் ஸ்டாலின் தனக்கு எதிராக எதிர்காலத்தில் காய் நகர்த்தி விடக்கூடாது என்பதற்காகவும் அவர் தனது முகத்தை காட்டவில்லை. அந்த அளவுக்கு கமலஹாசனுக்கு வந்து சோனியா காந்தி தரப்பிடம் வந்து மோடியை எதிர்ப்பதற்கு வந்து ஒரு குட்டில் உருவாகி இருக்கிறது. இந்தியா ஃபுல்லா உள்ள மோடி எதிர்ப்பு தலைவர்கள் மத்தியிலும் கமலஹாசனுக்கு ஒரு குட்டில் உருவாகி உள்ளது. தமிழகத்தில் அவரோட கட்சியின் பலம் மிகப்பெரிய அளவில் இல்லை என்பதால் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகவில்லை. என்றாலும் ஓரளவு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு உள்ளவர்கள் மத்தியில் அது ரீச் ஆகி கொண்டிருக்கிறது. இது நீங்க சினிமா ரீதியா இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு சிறந்த இயக்குனர், பிரபல கதாநாயகர் விஜயின் தந்தை, அவர் வந்து ரொம்ப விஷனப்பட்டார். அது மோடி விஷயத்துல வந்து கமலஹாசன் எதிர்க்கவே இல்லை, அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு கமலஹாசனை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணாரு. இப்போ வந்து அவரோட விமர்சனம் தவறுன்னு நிரூபிக்கூடிய அளவுக்கு இவர் கமலஹாசன் வந்து மிக தைரியமா வந்து பிரதமர் மோடியை எதிர்க்கிறாரு. ஆனா எஸ் ஏ சந்திரசேகர் தமிழ்நாட்டில தான் இருக்கிறாரா? கமலஹாசன் எதிர்க்கிறது அவருக்கு ஏன் பாராட்டுறதுக்கு மனசு இல்லை? அவர் மோடி எதிர்த்து கருத்து சொல்லலைங்கும் போது மட்டும் அவர் வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து கமலஹாசனுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாரு. இன்னைக்கு மோடி எதிர்க்கும் போது வந்து சந்திரசேகருக்கு என்ன நேர்ந்தது, அவருக்கு என்ன சிக்கல், என்ன அடிப்படையில் அவர் வந்து அன்றைக்கு கமலஹாசனை விமர்சித்தவர் வந்து இன்னைக்கு பாராட்டுறதுக்கு அவருக்கு ஏன் மனசு இல்லை, அவருக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குமா நமக்கு தெரியல. கமலஹாசனுக்கு வந்து மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைன்னு எதிர்க்கிறாரு. இதே அடிப்படையில வந்து நடிகர் சூர்யா வந்து இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக திருமதி ஜோதிகா சூர்யா சொன்னது சரிதான் சொன்னதையும் நான் சூர்யாவை பாராட்டுறேன், தன்னோட கருத்துல உறுதியா இருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அரசியல் நிலைப்பாட்டில் காங்கிரஸ்காரர்களின் நல்லிணத்தை பெறவும் மதசார்பற்ற சக்திகளின் நல்லிணத்தை பெறவும் மாநில உரிமை பேசுபவர்களின் நல்லிணத்தை பெறவும் மோடி எதிர்ப்புல வந்து அரசியல் ரீதியா அவரு தெளிவா இருக்கிறாருன்னு தான் நான் கமலஹாசனை பாக்குறேன்.
இல்ல சார், அரசியல் ரீதியான அச்சுறுத்தல் இப்ப சில வந்து ரெய்டு சம்பவங்கள் எல்லாம் விஜய்க்கு வருதுன்னு உடனே அந்த கோபத்துல கமலஹாசன் கண்டிக்கலன்றதுனால அன்னைக்கு வந்து கமலஹாசன் ஏன் வந்து பேசல, ஏன் எந்த நடிகரும் வாய் திறக்கல, ரஜினி உட்பட எல்லாரையும் கேள்வி கேட்டார் எஸ்ஏசி. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் கமல், எஸ்ஏசி அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் கிடையாது. தன் மகனுக்கு அன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக அன்னைக்கு வந்து கமல் ஏன் குரல் கொடுக்கல, ரஜினி குரல் கொடுக்கலன்னு பேசினாரு. அதை வந்து இப்ப இதோட ஒப்பிட முடியுமா என்ன? எஸ்ஏசி இப்ப எங்க போயிட்டாருன்னு நீங்க கேட்கிற கேள்வி இதுக்கு சரியா பொருள் பொருந்துமா? கண்டிப்பா கேட்கலாம். எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அப்பப்ப ஆஜராகி ஏதாவது கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ அவர் கருத்துக்கள் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. ஒண்ணு, மோடி எதிர்க்க வர பாராட்டுனா மோடி தரப்புல இருந்து தங்களுக்குள்ள வழக்குல வந்து மிக கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்படும் அவர் கருதலாம். அல்லது வந்து கமலஹாசனை பாராட்டுனா கமலஹாசனுக்கு இமேஜ் வளரும்னு அவரு கருதலாம். நிச்சயமா வந்து அரசியல் இல்லாத விஜய்க்கு வந்து மாநில அரசால ஒரு பிரச்சனை தர்பார் படத்துக்கு வரும்போது முதல்ல நின்று அதை எதிர்த்தவர் கமலஹாசன், அதன் பிறகு ரஜினிகாந்தும் அதனை எதிர்த்தார் என்பதும் நமக்கு தெரியும். இவர் மகன் சம்பந்தப்பட்ட ஐடி விஷயத்துக்கெல்லாம் வந்து கமலஹாசன் வரணும், ரஜினிகாந்த் வரணும்லாம் எதிர்பார்க்கிறது வந்து நீங்க சொல்றது மாதிரி உண்மையிலே அவர் எதிர்பார்த்தாருன்னா அது வந்து மக்கள் நலம் சார்ந்த ஒரு கருத்தா இருக்க முடியாது. அவர் மக்கள் நலம் சார்ந்து தமிழக நலனுக்கு வந்து கமலஹாசன் செயல்படவில்லை என்பதனால் அவர் மிசித்தார் என்ற அடிப்படையில் இன்றைக்கு வந்து பிரதமர் மோடியை எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர். முன்பும் அதே நிலைப்பாட்டை அவர் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று கமலஹாசன் வந்து மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லைன்னு கமலஹாசன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதனை எதிர்க்கிறார். விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரை காணவில்லை என்ற அடிப்படையில் தான் அன்று குறை சொன்னவர் இன்று ஏன் பாராட்ட மனசில்லை என்றுதான் நான் கேட்கிறேன். அதே போல் அரசியலில் இல்லாத சூர்யாவும் ஜோதியாவின் கருத்து சரிதான் என்று சொல்லும் போது அவரும் வந்து ஒரு திரைப்பட கலைஞராக இருந்தாலும் பிரபலமான ஹீரோவா இருந்தாலும் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற அடிப்படையில் தான் சூர்யா இருக்கிறார் என்று நாம் கருத வேண்டி இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையில் இதில் கருத்து சொல்லாமல் இருக்கும் வரை அவருக்கு மடியில் ஏதோ கனம் இருக்கிறது, அதனால் வழியில் பயம் இருக்கிறது என்று கருத தோன்றும். நாளைக்கு அவரே கருத்து சொல்லலாம், கொஞ்சம் நிதானமாக காலம் கடந்து கூட கருத்து சொல்லலாம். அதனை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயும் மத்திய அரசு தமிழகத்திற்கு தமிழகத்தை அணுகும் முறையை எதிர்க்க மாட்டார்கள் என்று நாம் சொல்ல விரும்பவில்லை, இதுவரை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்துத்துவ விஷயத்தில் சூர்யாவின் நிலைப்பாடு வந்து சற்று அச்சம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது. அவர் அரசியல் இல்லை என்றாலும் கூட கமலஹாசன் அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்ப்பதன் மூலமாக தமிழகத்தில் ஸ்டாலின் மட்டுமல்ல மதசார்பற்ற சக்திகளுக்கு, நானும் மதசார்பற்ற சக்திகளுக்கு இருக்கிறேன், என்னுடைய பணி முதறிஞர் ராஜாஜி 60களில் செய்தது போல் இன்று மிகப்பெரிய இடத்தில் இருக்கும் ஸ்டாலினை வீழ்த்துவதற்கு தன்னுடைய நண்பரை ஒரு அரசியல் சக்தியாக அவர் உருவாகி வரும்போது அதில் தான் பெரிய அளவுக்கு ஒரு பங்கேற்று ஒரு ரோலை எடுக்க முடியும், தன் நண்பர் அரசியல் ரீதியாக வெற்றி பெறதுக்கு தான் அதில் உதவ முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு வீகத்தின் அடிப்படையில் அதன் வெளிப்படையாக வரவில்லை. அந்த வீகத்தின் அடிப்படையில் கமலஹாசன் செயல்படுகிறார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதாவது கமலஹாசன் எதிர்ப்பது மோடியா, எடப்பாடியா, ஸ்டாலினா? நீங்க ஒரு குழப்பற ஒரு பட்டியலை கொடுக்குறீங்களே சார், திடீர்னு ஸ்டாலின் பக்கம் திருப்புறீங்களே சார் அவருடைய எதிர்ப்பை? நிச்சயமா அரசியல்ல எல்லாரும் அரசியல்ல லாபத்துக்கு தான் இருக்காங்க. அரசியல்ங்கிறது புத்த சன்மார்க்க சபை அல்ல. கமலஹாசன் லாபத்துக்கு தான் இருக்கிறாரு. இங்க ஆண்டி மோடி வியாபாரம் நல்லா விற்கும். இங்க தமிழ்நாட்டுல வந்து எல்லா ஊடகத்திலையும் மாதேஷ் உட்பட எல்லாருமே வந்து ஆண்டி மோடிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. நான் எத்தனை முறை கடுமையா சொல்லியும் இந்த பெரியார் தொண்டர்கள் சொல்லவங்களுக்கு கூட மோடி வந்து ஒரு ஒரு நீச்சல்னு விமர்சிக்கப்பட்டு மிக ஒரு எளிய குடும்பத்துல இருந்து பல பல ஆதிக்க சக்திகள் எல்லாம் முறியடிச்சு, எப்படி ஆதிக்க சக்திகளை முறியடிச்சு 69 வந்து சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு கருணாநிதி வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் ஆனாரோ, இடஒதுக்கீடை பற்றி கவலைப்படாத ஆதிக்க சக்திகளை எல்லாம் அமைச்சரவையில் போதிய பிரதித்துவம் தராத ஆதிக்க சக்திகளை எல்லாம் முறியடித்து கருணாநிதி சமூக நீதியை நிலைநாட்டினாரோ, அதே போல் இந்தியாவில் வந்து பாசிட்டிவாக வந்து சமூக நீதியை நிலைநாட்டின ஒரு பிரதமராக மோடி இருக்கிறார். ஆனால் அதை கூட திராவிட கழகம் போன்ற அரசியலில் இல்லாத கட்சிகள் கூட பெரியார் உயிரோடு இருந்தால் அதை பாராட்டி இருப்பார்கள். ஆனால் தமிழகத்தில் அதை அவர்களுக்கு பாராட்ட மனமில்லை. காரணம், தமிழகத்தில் மோடி எதிர்ப்புங்கிறது உச்ச கட்டம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மோடி எதிர்ப்பு இருக்கிறது. அதை வந்து 2019 மக்களவைத் தேர்தலில் முக ஸ்டாலின் தனது கட்சி பலத்தாலும் தனது கூட்டணி பலத்தாலும் மிகப்பெரிய அளவில் கருணாநிதியை விட பெரிய அளவுக்கு அறுவடை செய்துள்ளார். இன்றும் அந்த அரசியல் தமிழக மக்கள் மத்தியில் தமிழகத்தில் உள்ள சமூக வலைதளங்களில் கிறிஸ்தவ முஸ்லிம் ஒன்றிணைந்து வாக்களிக்கும் கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் மத்தியில் மாநில உரிமை கோரும் கருத்துருவாக்கிகள் மத்தியில் இருப்பதால் கமல் அந்த இடத்தில் வந்து தானும் வந்து இதில் முன்னெடுத்து செல்வேன் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியோட தன்னோட தொடர்புகளையும்
அரசியல் ரீதியாக மோடி எதிர்த்தால் தமிழகத்தில் வளர முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் கமல் செய்கிறார். அவர் அரசியல்வாதி தான். அரசியல்வாதி வந்து எதை செய்தாலும் அதுல பின்னணியில கண்டிப்பா அரசியல் இருக்கும். அவர் வந்து ஒன்னும் சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் ஒண்ணு வைக்கல. மோடியை எதிர்ப்பதன் மூலமாக தனக்கு கிறிஸ்தவ முஸ்லிம்களின் நல்ல ஆதரவு கிடைக்கும், தனக்கு ஒரு செகுலர் லீடர் என்ற இமேஜ் கிடைக்கும், தனக்கு கிடைத்த வாக்கு வங்கியை வந்து உயரும் என்ற அடிப்படையில் தான் கமல் செய்கிறார். ஸ்டாலினுக்கு இப்பொழுது வந்து சர்வ வல்லமையோடு இருக்கக்கூடிய மோடியை ஸ்டாலின் எதிர்த்தால் அது எடப்பாடிக்கு வந்து அனுகூலமாக மாறும் என்ற அடிப்படையில் ஸ்டாலின் அதில் ஒரு மென்மை போர்க்கை கடைபிடிப்பதால் அந்த இடத்தில் புகுந்து கொண்டு நுணுக்கமாக அரசியலை புரிந்து கொண்டு கமலஹாசன் அதை செய்கிறார். கமலஹாசனோட இந்த அரசியல் நடவடிக்கை வந்து மிக தெளிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பால்கனி அரசுகளும் மாநில அரசையும் விமர்சனம் பண்றாரு சார் கமலஹாசன். நிச்சயமா எடப்பாடி அரசு வந்து சசிகலா அரசுன்னு அப்பவே வந்து கமலஹாசன் விமர்சனம் பண்ணாரு. அப்ப நான் தான் சொன்னேன், எடப்பாடி இண்டிபெண்டன்ட் லீடர், அவர் வந்து தான் ஒரு தலைவராக தான் முயற்சி பண்ணுவாரு, கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு அக்யூர் லீடர்ஷிப்ல தான் வர முயற்சி பண்ணுவாரு. சசிகலா ஒண்ணு மக்கள் சக்தியை நிரூபிச்சவங்க கிடையாது. சசிகலா வந்து அன்னைக்கு அதிகாரத்துல இருந்தனால டெலிகேட்டட் பவர் ஜெயலலிதா கிட்ட இருந்து சசிகலாட்ட இருந்ததுனாலையும் ஒரு அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்னு அதிகாரத்தை பிடிச்சதுனாலையும் எடப்பாடி வந்து சசிகலாவை மதிச்சாரே தவிர அதிகாரத்தை இழந்த சசிகலாவை வந்து எடப்பாடி என்ன மதிக்க மாட்டாரு. எடப்பாடி வந்து அவர் தான் ஒரு தலைவராக தான் போவார். நான் சொன்னேன் என்னோட அந்த கருத்து வந்து இன்றளவும் வந்து தெள்ள தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் என்ற அடிப்படையில், இபிஎஸ் தன்னுடைய முதல்வராகவும் கட்சியில் 50% என்ற அடிப்படையிலும் தெளிவாக போய்கொண்டிருக்கிறார். ஆனால் கமலஹாசன் வந்து சசிகலாவின் ஆள் என்ற அடிப்படையில் தான் இபிஎஸ் முதல் விமர்சித்தார். அதன் பிறகு அரசியல் களம் வந்த பிறகு நாளைக்கு வந்து அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லியோ சொல்லலனாலும் அரசியல் களத்துல நிற்கும். கமலஹாசனும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் அரசியல் களத்தில் முதலமைச்சராக இருப்பார், அல்லது தனது நண்பரை ஸ்டாலினுக்கு இணையான ஒரு சக்தியாக முன்னிறுத்தி அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நிற்பார். அந்த சூழ்நிலை எப்படி வருவது என்று இப்பொழுது நாம் கழிக்க முடியவில்லை. எப்படி வந்தாலும் இந்திய சூழ்நிலையில் எடப்பாடி கமலஹாசனுக்கு ஒரு போட்டி, எடப்பாடியை கமலஹாசன் ஒரு போட்டியாளராக, ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் ஒரு போட்டியாளராக கமலஹாசன் கருதுவதால் எடப்பாடி அரசின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து அதோட அரசியல் அனுகூலங்கள் ஸ்டாலினுக்கு மட்டும் போகாமல் தனக்கும் வர வேண்டும் என்ற அடிப்படையில் கமலஹாசன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் நான் இன்னொரு தலைவரை பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். நாம் தமிழர் சீமான் அவர்களும் அவருக்கு வந்து கமலஹாசன் மாதிரி பாப்புலர் ஆக்டர் இல்லைனால அவருக்கு ஊடகங்கள்ல வந்து எக்ஸ்போசர் கிடைக்கலனாலும் கூட நாம் தமிழர் சீமான் அவர்களும் மிக கடுமையாக மத்திய அரசையும் மிக கடுமையாக எடப்பாடி அரசையும் விமர்சித்துக் கொண்டிருக்கார் என்பதையும் நான் இதில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். சரி, இதன் மூலமா அரசியல் ஆதாயம் ஏதேனும் பெற முடியுமா சார் சீமானோ கமலோ போன்றவர்கள்? எல்லாம் முயற்சி பண்றது தானே. கமல் முயற்சி வந்து தனக்காக முயற்சி பண்றாரு. கமல் சீமானும் தனக்காக முயற்சி பண்றாரு. கமலோட முயற்சியில முதிர்ந்த ராஜாஜி மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ண முடியும். அரசியலுக்கு வரும் தன் நண்பனை முதலமைச்சராக்குறதுக்கு ஒரு ஸ்டாலினுக்கு இணையான ஒரு பெரிய சக்தியாக காட்டி முதலமைச்சராக்குறதுக்கு முடியும் என்ற ஒரு அரசியல் வீகமும் கிட்டன் அஜெண்டாவும் இருக்கும் என்று கமலஹாசனோட அந்த மூலை நான் பாக்குறேன். சீமான் மூவை பொறுத்தவரையில் அவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கிறார். கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் ஸ்டாலின் பின்னாடி வந்து மோடி எதிர்ப்பு என்று மக்களவை தேர்தலில் போனது போல் முழுமையாக போகாது, தனக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என்று சீமான் போன்றவர்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து மாநில உரிமை பேசக்கூடிய வாக்காளர்களும் முழுமையாக ஸ்டாலின் பக்கம் குவிய மாட்டார்கள், நமக்கும் அதில் ஒரு பங்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அந்த ரூட்ல தான் அவங்க போக முடியும். இந்துத்துவ ரூட்ல வந்து கமலஹாசன் போக முடியாது, சீமானும் போக முடியாது. அவங்களுக்கு உள்ள ரூட் வந்து ஸ்டாலின் எந்த ரூட்ல ஓட்டுக்கு முயற்சி பண்றாரோ அந்த ரூட்ல தான் இவங்களும் ஓட்டுக்கு முயற்சி பண்றாங்க. இது வந்து மோடி சென்ட்ரிக்கான எலெக்ஷனா 2021 வராதுங்கிறனால 2021 வந்து இவங்க மேல அபிமானம் இருந்தாலும் மோடி பக்கம் குவிந்த மணிக்கவும் ஸ்டாலின் பக்கம் குவிந்த மோடி எதிர்ப்பு வாக்குகளில் ஒரு பகுதி தங்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்கள் அரசியல் காய்களை புரிந்து கொண்டு மக்கள் உணர்வை தெரிந்து கொண்டு தமிழக மக்களின் உணர்வு இப்படித்தான் இருக்கு என்று அறிந்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ட்டு கமலையும் சீமானையும் மட்டும் நான் கேட்டேன், ஏன் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்கலன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க கட்டமைச்சிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் திரு ஸ்டாலினை நான் தவிர்த்துட்டேன் இந்த விஷயத்துல. நிச்சயமா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தாங்கிறது 2019 மக்களவை தேர்தல் முடிவு ரிசல்ட் அதைத்தான் சொல்லுது. அதிமுக இரட்டை தலைமைங்கிறனால 18% வந்து ரெண்டு தலைவர்களுக்கு போகுதுங்கிற அதை நம்ம எடுத்துக்கொண்டால், அதன் பிறகு டிடிவி தினகரன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில உதயசூரியனையும் இரட்டையிலையும் மீறி வந்து ஒரு 5.5% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு வந்து 3.8% வாக்குகளை எடுத்து நாம் தமிழர் சீமான் நிற்கிறார். 3.7% வாக்குகளை எடுத்து கமலஹாசன் நிற்கிறார். அன்புமணி ராமதாஸ் வந்து மதுவிலக்கு வேண்டும் என்றும்
அவர் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டாரே தவிர அதிமுகவில் எடப்பாடி உட்பட யாரையும் சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் அவரும் தனித்துத்தான் போட்டியிடுவார் என்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கும் போது இன்றைய அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் என்றுதான் இருக்கிறது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் வந்து பொது தேர்தல் புள்ளி வரத்தை வச்சுதான் நான் சொல்றேன். இது முழுக்க முழுக்க அந்த ஒவ்வொரு சதவீதத்தையும் வந்து துல்லியமாக வைத்துக் கொண்டுதான் நான் இதை கணித்து சொல்றேன். அது உண்மைதான். ஆனா இந்த பொசிஷனுக்கு ஸ்டாலின் எப்படி வந்தார் என்றால், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் முழுமையாக மோடி எதிர்ப்பில் ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆனது. மாநில உரிமையை பேசக்கூடிய வாக்குகள், திராவிட உணர்வை பேசக்கூடிய வாக்குகள், இந்த எல்லா வாக்காளர்களும் வந்து எடப்பாடி அரசுங்கிறது மோடிக்கு ஒரு டம்மி அரசு என்றும், அது மட்டுமல்ல தமிழகத்துல வந்து மோடியை வந்து ஒரு மோடியை பற்றி தமிழகத்துல நான் சொல்லக்கூடிய உருவத்துல தமிழகத்துல மோடியை வந்து மக்கள் பார்க்காத அளவுக்கு பாஜக காரங்களும் வந்து அதை சரியா கொண்டு போகல. சோ அந்த மோடி எதிர்ப்புங்கிற அந்த உச்சக்கட்ட அரசியலில் முழு பலனையும் ஸ்டாலின் அடைந்ததனால்தான் இன்றைக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் அந்த அதர்ஸ் என்ற அரசியலே இருக்கிறது. ஆக மோடி எதிர்ப்பு அரசியலில் வாக்கு வங்கி இருக்கிறது. அதை ஸ்டாலினிடம் அப்படியே விட்டு கொண்டு போக வேண்டியதில்லை என்ற அடிப்படையில் தான் திரு கமலஹாசன் அவர்களும் திரு சீமான் அவர்களும் இன்னும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் தங்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதே யதார்த்தமான உண்மை. இன்னும் டிடிவி தினகரன் வந்து இதே பாணியில் வருவார், அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கமல் மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்கிறார், இந்த கொரோனா காலத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை அதாவது அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறார். அதே போல திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திருப்தி அடையவில்லை, அரசின் செயல்பாடுகள் எனக்கு திருப்தி அடையல, நிறைய குறைகள் குற்றம் குறைகள் இருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த ரெண்டு குற்றம் குறைகளையும் கமலஹாசன் ஸ்டாலின் குற்றம் குறைகளில் இருக்கக்கூடிய அரசியலையும் மோடி எதிர்ப்பு விஷயத்தில் கமலுடைய பயணம் எப்படி, அதே போல ஸ்டாலினுடைய அந்த பாதை எப்படின்றதையும் நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. நேரமாக நிச்சயமா இதுல இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த மூன்று தலைவர்களும் ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பை குவெஸ்டின் பண்றாங்க. குறிப்பா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பிரசாந்த் கிஷோர் கணக்கு பிள்ளைதான் என்று சொல்லி ஸ்டாலினை விமர்சனம் செய்கிறார் கமலஹாசன். ஸ்டாலினை மிக கடுமையாக சமீபத்தில் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். ஸ்டாலினை தொடர்ந்து ஸ்டாலின் விமர்சனத்தையும் கருணாநிதி குடும்பத்தை விமர்சிப்பதையுமே தங்களோட போக்காக நாம் தமிழர் கட்சியினர் செய்து வருகிறார்கள். ஆக இந்த மூன்று கட்சிகளும் ஸ்டாலினை விமர்சிக்கிறார்கள், ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அடிப்படையில் கூறும் அவர்கள் மத்திய அரசு மோடி அரசையும் தமிழக அரசையும் இன்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாளைக்கு வந்து புதிய சக்திகள் வரும்போது எப்படி உருவம் அடிக்கின்றன, எப்படி அணிகள் அமைகின்றன என்பதை நாம் ஒருத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்பொழுதே அவசரப்பட்டு எதையும் சொல்லிவிட முடியாது. நாளைக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் என்ற அரசியலில் ஸ்டாலினை எதிர்கொள்வதற்கு ஒரு தலைமை வரும்போது இவர்கள் என்ன முடிவெடுத்து எப்படி போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பார்க்கலாம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார், இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வரப்போகிறோம், அதற்கான நம்பிக்கையோடு இருப்போம், பயணிப்போம். மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.